வணக்கம்னா எல்லோருக்கும் வந்துக்கோ. இது நம்ம மதுரை 360 சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. ஓ மதுராசி, மதுராசி நை மதுரவாசி, வீரம் பிறந்த ஊரு. கரண்ட் சிச்சுவேஷன்ல லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா? எனக்கு தெரிஞ்சு அரேஞ்ச் மேரேஜ் தாங்க பெஸ்ட்டு. நமக்கு அதான் அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் லவ் மேரேஜ் வந்து ஓகே தான், பட் ஆனால் வீட்டில் வந்து எல்லாமே ஓகே சொல்லி வீட்டில் தெரிஞ்சு பண்ணது பெஸ்ட்டு தான் எனக்குமே. ஆனால் அது சம்டைம் வந்து ப்ராப்ளம் ஆகி எல்லாம் பண்ணி பண்ணுறத பண்ணலாம், ஆனால் இருந்தாலும் பேரண்ட்ஸு இருந்தாலும் பெற்று வளர்த்து அது ஒரு இதாக இருக்கும்ல, அதனால் பேரண்ட்ஸோட பர்மிஷனோட பண்ணால் பெஸ்ட்டு தான் என்றைக்கு லவ். அது எப்படின்னா லவ் மேரேஜ் நல்லது தான், அரேஞ்ச் மேரேஜ் நல்லது தான். நம்ம வந்து எந்த பிள்ளை, அதாவது எப்படின்னா இப்போ வந்து யாருமே நல்ல பையனை பார்த்து லவ் பண்ணுறது கிடையாது. நான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட் நினைப்பேன். நான் வந்து லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அரேஞ்ச் மேரேஜ் காரணம், லவ் பண்ணால் சம் ப்ராப்ளம்ஸ் வரும். லவ் பண்ணால் எப்படி பிரிஞ்சிருவோம்னே, அதுக்கு லவ் பண்ணிக்கிட்டு ஒரு வாரண்டி இல்லை, கேரண்டி இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் பண்ணால் லவ் மேரேஜ்னா உண்மையான லவ் உண்மையான இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறது ஒரு டைம் பாஸ் ஆக்கிட்டாங்க, அதனால் டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே கழட்டிட்டு போயிறாங்க. லவ் மேரேஜ் வேஸ்ட்டுங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லது. இப்போ உள்ள டைம் பாஸ் லவ்லையுமே ஒரு சில பேர் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேயே கூட யாராவது இருக்கலாம். நான் எல்லாத்தையும் தப்பு சொல்லல, ஒரு சில பேர் தான். ஆனால் அதிகமாக வந்து டைம் பாஸ் ஆயிடுச்சு, லவ்ன்ற ஒரு டைம் பாஸ் ஆயிடுச்சு. யாரும் மேரே லவ் பண்ணி மேரேஜ்லாம் பண்ணிக்கிறது இல்லை, எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிறது, அதான் பெஸ்ட். லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஏன் லவ் பண்ணிட்டு அப்புறமே இப்போ இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம் எப்படி எல்லோரும் ஒத்து தானே செய்கிறாங்க, யாரோட தடை பண்ணுறது கிடையாது, அதனால் லவ் அண்ட் மேரேஜ் மேரேஜ். ஏன்னா வந்து லவ் பண்ணுறது வந்து இப்போ எல்லாருக்குமே எல்லா மனுஷனும் காமனான விஷயம், எல்லாருமே லவ் பண்ணால் செய்வோம். லவ் பண்ணிட்டு இப்போ செட் ஆகலைன்னா வந்து செட் ஆகலன்னு கலந்துக்கிறோம். லவ் பண்ணுறது வந்து ஜாதி மதம் எதுவுமே பார்த்து பழகிறது கிடையாது, பிடிச்சிருந்தா டக்குன்னு லவ் பண்ணுறோம். அதே மாதிரி கழட்டி விடக்கூடாது, என்ன பொறுத்தளவுக்கு லவ் பண்ணால் லவ் பண்ண பொண்ணா மேரேஜ் பண்ணி ஆகணும். லவ் மேரேஜ் பண்ணுறதுனால தப்பு இல்லை, ஆனால் ரெண்டு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். மொதல் புரிஞ்சுட்டு லவ் பண்ணால் ஒன்றும் தெரியாது, புரியாமல் லவ் பண்ணி கடைசியில் கழட்டி விட்டுட்டு இந்த பிரேக் ஃபெயிலியர் சூசைடு இதெல்லாம் பண்ணுறேன், அதுதான் நான் தப்புன்னு சொல்கிறேன். நான் வந்து லவ்வை பற்றி கேட்கல, லவ் மேரேஜ் பெஸ்ட்டாக அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டான்னு கேட்குறேன். லவ் மேரேஜ் எனக்கு பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டு. வீட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மன பொண்ணு பார்ப்பாங்களா? நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். இதுக்கெல்லாம் இதுக்கு பேர் லவ் மேரேஜ் தானே? அது சொல்ல, நம்ம லவ் பண்ணி அவங்கள அவங்க நம்ம ஃபேமிலியிலேருந்து போய் பார்த்து பேசி அதுக்கப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல. அதாவது லவ் பண்ணுங்க, வீட்டில் சொல்லி எல்லாம் பேசி முடிச்சு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க அப்படின்றீங்க, கரெக்டா? கரெக்டு தான். ஏன் அப்படி? எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. வீட்டில் இருக்கவங்க பர்மிஷனோட லவ் பண்ணி வேணா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம். உன்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா லவ் பண்ணலாம்னே, ஆனால் அது மேரேஜ் போனால் நல்லா இருக்காதுன்னு. மேரேஜ் வரைக்கும் போனால் நல்லா இருக்கும், அது சப்போஸ் வீட்டுக்கு தெரியாமல் இருந்தால் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குல்ல, அதனால. இப்போ லவ் பண்ணுங்கன்றியா வேணாண்டியா? லவ் பண்ணுங்க, வீட்டுக்கு தெரிஞ்சு லவ் பண்ணுங்க, அப்போ தான் கல்யாணம் பண்ண முடியும். அவங்க நீங்கள் ஆசைப்பட்டது அதான் நடக்கும், கல்யாணம் பண்ணுறதுக்கு தானே லவ் பண்ணுவாங்க, அது பாதி பேர்த்துக்கு நடக்காதுல்ல. அரேஞ்ச் மேரேஜ்னு பார்த்தோன்னா இப்போது ரெண்டு வீட்டு சைடு அது வந்து ஒரு திருவிழா மாதிரி நடக்கும் கிட்டத்தட்ட. அந்த அரேஞ்ச் மேரேஜில் பார்த்தோன்னா அந்த கப்பல்ஸ் மட்டும் வந்து மேலே இருப்போம், வாழ்த்துறக்கா 1000 பேர் உட்காந்து கீழே உட்காந்துருப்பான். இது லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு யாருக்கும் என்னென்னு தெரியாமல் 4 பேர்த்துக்கிட்ட போ ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸோ ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணேன், அவ்வளோதான், அதோட அந்த வாழ்க்கை முடிஞ்சிடும். அந்த பிள்ளை குழந்தை அவங்க வந்து ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது அவன் தான் பார்க்கணும், வீட்டில் பார்க்குற கேரிங் அளவுக்குலாம் கண்டிப்பாக ஜென்ஸ்னால பார்த்துக்க முடியாது. இது இன்னும் ஒரு ப்ராப்ளம்னு வந்தாலுமே வந்து வீட்டிலேருந்து ரெண்டு பக்கம் பெரிய மனுஷனை வந்து பேசி சால்வ் பண்ணிடுவாங்க, குடும்பம் பிரியாது, அதிகபட்சமாக டிவோர்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றது ஒரு திருவிழா மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா? ரெண்டு சைடும் ஒத்துக்கிட்டா திருவிழா மாதிரி தான் நடக்க போகுது. எத்தனை பேர் வீட்டில் அந்த விஷயத்தை ஒத்துக்கிறாங்க? சரி, இப்போ அரேஞ்ச் பண்ணுறவங்க வந்து ஒரு நாள் தான் திருவிழா மாதிரி நடக்கும், ஆனால் லவ் பண்ண பொண்ணை கட்டிக்கிட்டோம்னா டெய்லியும் திருவிழா தான் வீட்டில். ரொம்ப சூப்பரான ஆன்சர். இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த பதில் வந்து என்னென்னா கேமராக்கு வந்து சரி வரும், வாழ்க்கைக்கு சாத்தியமா? சாத்தியமா? உண்மையாக லவ் பண்ணுறவங்க வீட்டில் கண்டிப்பாக சாத்தியம் தான். உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு சாத்தியம்? இங்கே உண்மையான லவ் இருக்கா? இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குது? நீங்கள் லவ் எல்லாத்துக்குமே இருக்குது, ஆனால் எல்லாருமே உண்மையாக லவ் பண்ணால் இருக்கும் கண்டிப்பாக. அரேஞ்ச் மேரேஜ். ஏன்? ஏன்னா லவ்னாலே கஷ்டம்தான். லவ்னாலே கஷ்டம் அப்படின்னா லவ் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி நிறையா பண்ணியிருக்கேன். நிறையா பண்ணியிருக்கேன், நான் லவ் பண்ணியிருக்கேனே அப்படின்னு தான் நிறையா பண்ணியிருக்கேனே அப்படின்ற அவ்வளோ லவ்வா? சின்சியராக பண்ணேன் கல்யாணம். அத்தனை லவ்வையும் சின்சியராக பண்ணேன். அப்பா அத்தனை பேர்த்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா லவ் பண்ணாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, பட் வேற ஒருத்தவங்க கூட. இட் டிபெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். இப்போ லவ் மேரேஜ் பெஸ்ட்டு அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டுன்னு சொன்னாலும் இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில் பார்க்கும்போது ரெண்டுலேயுமே நிறையா பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா கல்யாணமே பண்ணால் ஐடான்ற மாதிரி இருக்குது. அவங்க கல்யாணமே பண்ணிக்க வேணாம் அப்படின்றது இல்லை, அதான் இப்போ நம்ம
இந்த இப்போ நான் இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து நிறைய பேர் கம்ப்ளீட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு என்ன இது அப்படின்றது ஒரு விவரமே இல்லாத சுச்சுவேஷனில் போய் இது பண்ணுறனால வந்து அதனாலே வந்து நிறையா பிரேக்கப் வந்து இதாகுது. அப்படி இருந்தாலுமே வந்து எப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகணும் அப்படின்னு எப்போதுமே நான் வந்து நிறைய பேருக்கு வந்து நானே அட்வைஸ் பண்ணுவேன். ஒரு ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ரெண்டு பேரை தவிர வேறு யார்கிட்டையும் வந்து அட்வைஸ் கேட்டுறாதீங்கடா, மூணாவது ஆள் வந்தாலே எப்போதும் ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்றது தான் ஈஸியாக வந்து அது மாதிரி வந்து இது அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்போதுமே பிரச்சனை வராது. அதே சமயம் வந்து அந்த ஏஜ் அப்படின்றது வந்து சின்ன வயசுலேயே இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக நிற்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் தான். அப்படின்னும் போது அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வருது. வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னும் வந்து அந்ததுமே வந்து நான் வந்து அதான் சொல்லுவேன், நான் ஏற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் ஊனி நின்று அப்படி ப்ரூவ் பண்ணி அந்த மாதிரி ஜெயிச்சது பண்ணுங்கள். எதுக்கு பேரண்ட்ஸ் வந்து காம்போம்டா, லவ் பண்ணி கடைசியில் நாங்கள் சாதிப்போம்டா, பிரியாமே இருப்போம்டா அப்படி சொன்னீங்கன்னா வீட்டில் ஒத்துக்க போகிறாங்க அப்படின்றீங்க. அதே மாதிரி தான் இப்போலாம் லவ் பண்ணுறாங்க, எல்லாருமே உண்மையாக லவ் பண்ணுறாங்களா? அதெல்லாம் வந்து என்ன சார் மில்லியன் டாலர் கேள்வி. அதெல்லாம் உண்மையாக லவ் பண்ண இளமையை கடக்கிறதுக்கும் இந்த பருவத்தை கடக்கிறதுக்கும் காதல் தேவைப்படுது. காதல் இல்லாட்டி இளமை வந்து கண்டிப்பாக கசக்கும். தன்னோட கல்லூரி பருவத்தை முடிக்கிறதுக்காகவும் தான் வேலை பார்க்குற ஒரு இடத்துல வந்து ஒரு கல்லூரியோ நம்ம வேலை பார்க்குற இடமோ அங்கே வருகை பதிவேடு வந்து 100% இருக்கணும்னா அங்கே வந்து அவனுக்கு ஒரு காதல் இருக்கணும். இருந்தால் மட்டும் தான் டெய்லி ஆஃபீஸும் போவான், காலேஜுக்கும் போவான். போகிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஒவ்வொன்று பிடிச்சி வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க. டியூஷன் போனால் டியூஷன் ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்ணு, காலேஜ் போனால் காலேஜ் ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்ணுன்றீங்க. கரெக்ட் பண்ணுன்னு சொல்ல அங்கே ஆட்டோமேட்டிக் மைண்ட் அப்படி தான் போகும். இளமங்க அது அது அப்படி தான் இருக்கும். காதலில் ஒரு அழகான விஷயம். காதலை நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏற்றுக்கிறேன் என்ன தெரியுமா, அந்த சாதிய கட்டமைப்பை தகர தெரியறதுக்கு காதலால் மட்டும்தான் முடியும். நீங்கள் எப்படி அரேஞ்ச் அண்ட் லவ் எப்படி எப்படி? அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணுவீங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லாயிருக்கும். யாரையும் கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லைடா வீட்டிலேருந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்ல, யாருன்னே தெரியாது, தெரியாமல் அப்படியே. அதாவது இல்லை இல்லை, அதாவது என்ன அப்படின்னா ஒரு பொண்ணை வந்து நம்ம யாருனே தெரியாத பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறதை விட வீட்டிலேயே பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுறான்ற. அதான் எப்படி சொல்கிறேன்னா லவ் பண்ணுறனா அது கொஞ்சம் பழகிப்போம், லவ் பண்ணி எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. இதுவே கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணோம்னா யாருனே தெரியாது, அதுக்கப்புறம் பழகிறது அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும்ல. லவ் பண்ணி முடிக்கலாம் தான் ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கேற்ற மாதிரி எதுவுமே சிக்க மாட்டேங்குது. எனக்கேற்ற பொண்ணு சிக்க மாட்டேங்குது. அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா பயில் கணக்காக இருக்காப்புல, ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு வேணும். அது எந்த பிள்ளை வந்து உயிருக்குயிராக லவ் பண்ணுதோ அந்த பிள்ளையை மட்டும் தான் லவ் பண்ணணும். மற்ற பிள்ளை வேஸ்ட்டு, நம்ம டைம் பாஸுக்கு பார்க்குதுங்களா, அதனால் வேஸ்ட்டு. அதை பார்க்கவும் கூடாது, தங்கச்சி மாதிரி நினச்சி போயிடணும். அவ்வளோதான். அரேஞ்ச் மேரேஜாங்க வேஸ்ட், லவ் மேரேஜாக வேஸ்ட்டு. இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாடா தம்பி ஒன்று கொஞ்சம் கேட்கணும்டா, கொஸ்டின் கேட்கணும் சொல்லும்போது லவ் மேரேஜ் நான் சொல்கிறேனே அப்படின்னா போய் திடீர்னு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி சார் சொன்னதை பார்த்து திருந்திட்டியா? இல்லை அப்படிலாம் இல்லை, எதுக்கு லவ் பண்ணிட்டு லவ் பண்ணால் வாழ்க்கை தான் வேஸ்ட்டாக போகும். லவ் பண்ண அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க நல்லா இருக்காங்க. நல்லா இருப்பாங்க, ஆனால் நம்ம லவ் பண்ணுறப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். அவங்க நல்லா இருப்பாங்க, நான் நமக்கு சொல்கிறேனே அப்படின்ற. நம்மளுக்கு வீட்டில் பார்க்குறப்பிலே கல்யாணம் பண்ணிட்டு போவோம். எதுக்கு வீட்டில் பார்க்குறப்பிலே கல்யாணம் பண்ணப்பெல்லாம் அந்த வரதட்சணையும் கிடைக்கும், நம்ம ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற. வரதட்சணை இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். இதனால் புது பைக்கு புது செயின் இதனால் நம்ம தான் கஷ்டம், லவ் மேரேஜ் நம்ம தான் கஷ்டப்படணும். எதுக்கு வேஸ்ட்டாக? ஒரு சில இளைஞர்கள் வந்து இந்த வரதட்சணை கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க. இப்போ நீ வா அப்படிலாம் இல்லை, நீ வா நீ சொல்லு. அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ்? லவ் மேரேஜ். காரணம் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அத்தமாக இருந்தாலுமே அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகி போயிருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். இப்போ புதுசாக கல்யாணம்னா ஒரு மாதிரி இருக்கும், லவ் மேரேஜ்னா கொஞ்சம் லைஃப் நல்லா போகும். மூஞ்சிலாம் என் நடுக்குது இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டாங்க மாட்டிக்கோம்ல அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் மீடியா தான், ஃபஸ்ட் டைம் மீடியாவா? கேமரா மாதிரி நிற்கிறேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அதான் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆ, நிறைய லவ் பண்ணியிருக்கேனே, அதெல்லாம் செட் ஆகலனே, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கோமே. அப்படிலாம் இல்லை, இவனோட லவ் ஃபெயிலியரை பார்த்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணேன். போட்டு விட்டானா என்ன அப்படின்னா, நான் வந்து பொண்ணு கூட கேட்டேன், பொண்ணு கூட மோஸ்ட்லி எல்லாம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துன்னு லவ் பண்ணி பண்ணலாம் ப்ரோ அப்படின்றாங்க. காரணம் என்னமா அப்படின்னு கேட்டதுக்கு, இரு இரு காரணம் இல்லை, லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணலான்றாங்க, கல்விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னமா அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், யாருன்னே தெரியாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணி எங்களுக்குள்ளே என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் பசங்க கேட்டு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இல்லை ப்ரோ எல்லாருமே அரேஞ்ச் மேரேஜ் தான் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன, வீட்டில் நம்ம எல்லாரும் சம்மதம் பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்றாங்க. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் ஏன் அப்படி வருது? பொண்ணுங்க வந்து வீட்டு சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல லவ் மேரேஜ் பண்ணால் ஓகே அப்படின்றாங்க, பசங்க வந்து எனக்கு வீட்டு சப்போர்ட்டும் வேணுன்றீங்க, இதுக்கு காரணம்? அதாவது பசங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து அவங்க தான் அடுத்து வந்து அந்த ஃபேமிலியை பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கோங்களா அவங்களுக்கு? அதனால தான் அவங்க வந்து வீட்டு சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஆனால் பொண்ணுங்களுக்கு அப்படி கிடையாது. பொண்ணுங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்க கல்யாணம் ஆனி அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டை மட்டும் பார்த்துக்கலாம், இந்த வீட்டை அப்படி வளர்த்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதனால பசங்க வந்து ஃபேமிலி முக்கியம்னு நினைக்கிறாங்க, பொண்ணுங்க வந்து ஃபேமிலி வேணாம்னு நினைக்கிறாங்க. முக்கியமான இது என்னென்னா, இப்போ வந்து இந்த
படிக்கிற காலத்திலே அப்படின்னு லவ் பண்ணும்போது இது பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி தான் டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதில் வந்து இவங்க நிறையா இதை வந்து இழந்துடுறாங்க. இப்போ படிக்கிற இதுலேயே வந்து கமிட் ஆகிட்டாங்கன்னா அப்போ வந்து தே ஒரு பொண்ணுக்கிட்ட கமிட் ஆகிட்டாங்கன்னா அது பொறுப்பு ஏற்றுக்கிற மாதிரி தான். அப்போ அவங்கள நான் பார்த்துக்கணும் வைக்கணும் அப்படின்னா ஒன்று இவங்க அதுக்கு ஏற்றாப்புல வந்து படித்து இது பண்ணி அதுக்கடுத்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது மாதிரி இது அதை விட்டுட்டு அந்த ஏஜில் வந்து கட்டடிச்சு சுற்றுறது வைக்கிறது அப்படிங்கும்போது இங்கே எஜுகேஷன் வந்து இதாகிடுது. அப்போ நம்ம ஸ்டெடியாக ஒரு லெவல் வந்த பிறகு நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூட அது வீட்லேயும் ஏற்றுக்குவாங்க இது பண்ணுவாங்க. அந்நேரம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றத கட்டணம் வந்து லவ் மேரேஜ் யாரையும் அவங்களே கேட்பாங்க நாளாச்சுன்னா யாரையும் லவ் பண்ணுறியா அப்படின்னு இது பண்ணுவாங்க. அப்போ அவங்களே வந்து ஏற்றுக்க தான் போகிறாங்க. இது வீகான் கார்ப்பரேட் மீடியா அண்ட் அமெரிக்கன் காலேஜ் கம்பெனி வித் இனிவும் ஃப்ரீ டைட்டில் ஷார்ட் ஃபிலிம். இது எங்கே எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 9 நம்ம அமெரிக்கன் காலேஜில் தான் நடக்குது. இதற்காக மோஸ்ட் ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஜூரிஸாகவும் அண்ட் சீஃப் கெஸ்டாக மாதிரி காத்துட்டு இருக்காங்க. இதோட கேஷ் ப்ரைஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரைஸாக 1 lakh அண்ட் செகண்ட் ப்ரைஸாக 50,000 அண்ட் தேர்ட் ப்ரைஸாக 25,000. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இதற்கப்புறம் வரக்கூடிய ஸ்லைடில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.